கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் புத்தகம் 3:5 ஊழியன் என்னும் முறையில் மோசே கடவுளின் குடும்பத்தார் அனைவரிடையேயும் நம்பிக்கைக்குரியவராயிருந்தார். கடவுள் பின்னர் அறிவிக்கவிருந்தவற்றுக்கு சான்று பகர்வதே அவரது ஊழியமாயிருந்தது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேயை குறித்து வேதம் கொடுக்கிற ஒரு அருமையான சாட்சியை வாசித்து பாருங்களேன். மோசே கடவுளுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர், எதிலும் உண்மை உள்ளவர், ஆண்டவருக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாகவும் உண்மையாய் நடந்து கொண்ட ஒருவர். மோசே என்ற வார்த்தைக்கு நீரிலிருந்து எடுக்கப்பட்டவர் என்பது அர்த்தமாகும். மோசேயின் பிறப்பின் போது பிறந்த அநேகம் பிள்ளைகள் நைல் நதியின் நீருக்குள் மூழ்கி மறிக்க வேண்டியதாயிற்று. ஆனால் ஆண்டவரோ மோசேயின் மேல் அன்பு கொண்டு நீரிலிருந்து தூக்கி எடுத்து பார்வோனுடைய வீட்டில் வளரும்படி செய்தார். மோசே அந்த அன்பை மறந்துவிடாமல் நன்றியுடன் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார். ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் நிறுத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெஸ்ஸியாவின் பொருட்டு இகழ்ச்சியுறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாது அவர் எகிப்தை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையினால்தான். கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவர் போன்று உறுதியாயிருந்தார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதாகமம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தும் ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பார். இது உண்மை. அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கும்போது அதில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் இன்னும் பொறுப்புகளையும் உத்தரவாதங்களையும் அவர் தந்து உயர்த்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, மோசேயின் உண்மைத்தன்மையை பார்த்த ஆண்டவர் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்திலிருந்து கானானை நோக்கி வழி நடத்தும் பொறுப்பை அவரிடம் கொடுத்தார் அல்லவா? மோசேயின் மூலமாய் இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். மோசேயின் மூலமாய் பலத்த அற்புதங்களை எகிப்திலையும் முனாந்திரத்திலும் செய்தார். மோசேயினுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆண்டவர் எத்தனையோ முறை மோசேயை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல, என் வீடு முழுவதிலும் அவன் நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைப்பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சான்று பகர்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, மோசையைப் போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூடவும் முகமுகமாய் பேசுவார் அல்லவா? இந்த சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருதயத்தில் நீர் பேசி கொண்டிருக்கிறீரே அப்பா. ஒரு மோசேயைப் போல எங்கும் உமக்கு உண்மை உள்ளவராக நாங்களும் வாழ, உம்மை முகமுகமாக தரிசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி.
இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் குடும்பமாய் பிள்ளைகள் வருகிறார்கள் ஐயா. வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இதை கேட்கிறவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் இறங்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய முகத்தை காணும்படி செய்வீராக. இந்த நாள் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் இனிமையாக மாற என்னென்ன தேவைகளோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவீராக. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான உம்முடைய அருளையும் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு கூடாரத்திலையும் நீர் பொழிவீராக, பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.